இந்த பொண்ணு ஒரு மான்ஸ்டரோட மூக்குல இருந்து வரம் அதோட வேர்வை வச்சு ஒரு புதுவிதமான பெர்ஃபியூம் ஒன்ன தயாரிக்கிறோம். அது மூலமா ரொம்ப பெரிய கோடீஸ்வரியமும் ஆகிறா. இதுக்கு முன்னாடி என்ன இருக்கும்னா, ஒரு முறை இந்த பொண்ணு ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு கைவிடப்பட்ட தீவுல தனியா மாட்டிக்கிறா. இந்த பொண்ணும் அந்த தீவுல இருந்து எப்படியாவது தப்பிச்சிடணும்னு நினைக்கிறா. ஆனா எப்படி இங்க இருந்து போறதுன்னு சொல்லி எந்த ஒரு ஐடியாவுமே இல்ல. அதோட சாப்பாடு தண்ணி இல்லாம ரொம்பவே கஷ்டப்படுறா. அப்படி இருக்கா ஒரு நாள் இந்த பொண்ணு தங்கி இருக்கிற இடத்துல நிறைய பழங்கள் இருக்கிறத பாக்குறா. ரொம்பவே பசியில் இருக்கிறதுனால இவளும் எதையுமே யோசிக்காம அந்த பழங்களை எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறா. அடுத்த நாளும் அதே போல நிறைய பழங்கள் இருக்கா. யார் இதை கொண்டு வந்து வச்சதுன்னு சொல்லிட்டு தேடி பாக்குறான். பார்த்தா அந்த இடத்துல ஒரு பெரிய மான்ஸ்டர் ஒண்ணு இருக்கு. இதை பார்த்த இந்த பொண்ணும் ஆரம்பத்துல ரொம்பவே பயப்படுறான். ஆனா அப்புறமா தான் தெரியுது இந்த மான்ஸ்டர் நம்ம கூட ஃப்ரெண்டா இருக்கிறதுக்கு ஆசைப்படுதுன்னு. சோ அன்னையில இருந்து இவங்க ரெண்டு பேருமே நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. அந்த மான்ஸ்டரும் அங்க இருக்கிற பழங்கள் எல்லாத்தையும் அந்த பொண்ணுக்கு சாப்பிட தருது. இப்படியே கொஞ்ச நாள் போகுது. அப்போ ஒரு நாள் இந்த பொண்ணு இருக்கிற அந்த தீவு பக்கமா ஒரு போட் ஒன்று வர இந்த பொண்ணும் எப்படியோ அந்த போட்ல ஏறி அந்த தீவுல இருந்து தப்பிச்சிடுறா. இப்ப நேரா வீட்டுக்கு போன இந்த பொண்ணும் குளிச்சிட்டு அவளோட ட்ரெஸ் வாஷ் பண்ணலாமே எடுக்கும் போதுதான் அந்த ட்ரெஸ்ல இருந்து ஒரு பெர்ஃபியூம் ஸ்மெல் வரத நோட் பண்றா. என்னன்னு யோசிச்சு பார்த்தா அந்த தீவுல இருக்கும்போது ஒரு நாள் இந்த பொண்ணோட கால அடிபட்டு அதுல இருந்து ரத்தம் வந்துகிட்டு இருக்கும். இதை பார்த்த அந்த மாஸ்டரும் அதோட மூக்குல இருந்து வர ஒரு திரவத்தை எடுத்து அந்த பொண்ணோட கால தடவி விட்டுருக்கும். அப்ப தெரியாதனமா அது கொஞ்சம் இந்த பொண்ணோட ட்ரெஸ்லயும் பட்டிருக்கும். சோ இந்த ஸ்மெல் அந்த மாஸ்டரோட வியர்வை ஸ்மெல் சொல்லிட்டு அந்த பொண்ணும் புரிஞ்சுக்கிறான். இப்ப இந்த பொண்ணும் அந்த ட்ரெஸ் எடுத்து போய் ஒரு பெர்ஃபியூம் கம்பெனில போய் கொடுக்க அவங்களும் இதை செக் பண்ணி பார்த்துட்டு இதோட ஸ்மெல் ரொம்பவே நல்லா இருக்கும் இன்னும் இது போல நிறைய கொண்டு வாங்கன்னு சொல்றாங்க. அதனால திரும்பவும் இந்த பொண்ணு ஒரு போட் எடுத்துக்கிட்டு அந்த தீவுக்கு போறான். அங்க போனதுமே இந்த பொண்ணும் அந்த மாஸ்டர் கிட்ட இங்க நடந்தது எல்லாத்தையும் எடுத்து சொல்ல அந்த மாஸ்டரும் அதை எல்லாத்தையுமே புரிஞ்சுட்டு அந்த பொண்ணு கிட்ட அதோட மூக்க காட்ட இந்த பொண்ணும் ஒரு பெரிய பாக்ஸ் நிறைய அந்த மாஸ்டரோட வியர்வை எல்லாத்தையுமே கலெக்ட் பண்றான். அது மூலமா நிறைய பெர்ஃபியூம் தயாரிக்கிறான். அப்படி தயாரிச்ச அந்த பெர்ஃபியூமோட ஸ்மெல் எல்லாருக்குமே பிடிச்சி போயும் அது எல்லாமே வேகமாவே சேல் ஆயிடுது. இப்படியே அந்த பொண்ணும் எப்பெல்லாம் பெர்ஃபியூம் தயாரிக்கணுமோ அப்பெல்லாம் அந்த தீவுக்கு போயும் அந்த மாஸ்டர் கிட்ட இருந்து அந்த வியர்வை எடுத்துட்டு வரா. இப்படியே பண்ணி இந்த பொண்ணும் இப்ப பெரிய பில்லியனர் ஆயிடுறா. அதோட அந்த பெர்ஃபியூம் கம்பெனியும் விலைக்கு வாங்கிடுறா. இந்த பொண்ணும் இவ சம்பாரிச்ச அந்த பணத்தை வச்சும் எப்படியாவது அந்த தீவை விலைக்கு வாங்கிடணும்னு நினைக்கிறான். சரியா அப்பதான் இந்த தீவுல இப்படி ஒரு மாஸ்டர் ஒன்னு இருக்குன்ற விஷயம் கவர்மெண்ட்டுக்கும் தெரிய வருது. சோ எப்படியாவது அந்த மாஸ்டர் கொல்லணும்னு சொல்லி ஒரு ஆர்மி போர்ஸே அந்த தீவை நோக்கி போய்கிட்டு இருக்கு. இப்ப இதை தெரிஞ்சுக்கிட்ட இந்த பொண்ணும் அவங்கள ஸ்டாப் பண்றதுக்காக எவ்வளவு ட்ரை பண்றான். ஆனா இந்த பொண்ணு சொல்ல வர எதையுமே கேட்காம கடைசியாம் அந்த மாஸ்டரையும் கொண்டுறாங்க. இப்ப அப்படியே ஒரு 6 மாசம் கழிச்சு காட்டுறாங்க. இப்பயுமே அந்த பொண்ணு அந்த பெர்ஃபியூம் தயாரிச்சுக்கிட்டு தான் இருக்கா. எப்படின்னு சொல்லி இந்த பொண்ணோட முகத்தை பார்க்கும் போதுதான் இந்த பொண்ணு அவளோட மூக்கையே அந்த மாஸ்டரோட மூக்கு மாதிரி மாத்தி வச்சிருக்கா.